பகவான் நாமத்தை காது கொடுத்து கேட்டாலே இவ்வளவு பலனா அதற்கான ஒரு கதையை பார்ப்போம் பூதானம் என்பவர் குருவாயூரப்பன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் அவர் மலையாள மொழியில் குருவாயூரப்பனின் பெருமைகளை சொல்லும் ஞானப்பான என்னும் பாடல்களை எழுதியவர் சிறந்த கவிஞர் ஸ்ரீமத் பாகவதத்தை பாராயணம் செய்து பிரவச்சனம் செய்து கொண்டே இருப்பார் எப்பொழுதும் பகவானின் நினைப்புதான் அவர் வாழ்வில் நடந்த அதிசயமான சம்பவத்தை பார்ப்போம் ஒருநாள் பூதானம் உறங்கிக் கொண்டு இருந்தார் அவருக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் வானரதம் வந்தது விஷ்ணு தூதர்கள் இருவர் கீழே இறங்கி அவரை வைகுண்டத்திற்கு அழைக்கிறார்கள் அவரும் வைக்குண்டத்தை அடைந்தார் அங்கு பக்தி யோகத்தால் பகவானை அடைந்த பல பேர் அங்கே இருந்தார்கள் வைகுண்டத்தின் வாயிலை அடைந்ததும் இருவர் பூதானத்தை வரவேற்று வணங்குகின்றனர் அவர்கள் வணங்குவதை பார்த்து வைகுண்டத்தில் இருக்கும் நீங்கள் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் ஏன் என்னை வணங்குகிறீர்கள் நான் தானே உங்களை வணங்க வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டார் அப்போது அந்த இரண்டு பேரும் நாங்கள் முந்திய ஜென்மத்தில் உங்கள் வீட்டில் இரண்டு வாழை மரங்களாக இருந்தோம் நாங்கள் தினமும் உங்கள் பாகவத பாராயணம் கேட்போம் அப்புண்ணியத்தின் பலனாக இந்த வைகுண்ட நிலையை அடைந்துள்ளோம் நீங்களே எங்கள் குரு அதனால் உங்களை வணங்குகிறோம் என்று கூறினார்கள் அதன் பிறகு கனவு களைந்தது இருந்து விழித்தார் உடனே வீட்டின் வாசலில் சென்று பார்த்தார் அங்கே இருந்த இரண்டு வாழை மரங்கள் கீழே விழுந்திருந்தன பகவான் நாமாவை கேட்பதால் உண்டாகும் பலனை கண்கூடாக பார்த்தார் இந்த நிகழ்வுக்கு பிறகு முன்னிலும் தீவிரமாக பகவானின் நாமத்தை பாடி பரப்பினார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் பகவானின் நாமத்தை பாடினால் கேட்டால் பகவானின் அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ